புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 4199 பக்கம் 103 தலைப்பு நன்றி மறத்தல் எனும் பாவம் ஆதார வசன பகுதி 1 சாமுவேல் 12:1-25 வசனங்கள். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 24 வசனம். சாமுவேல் தனது சொந்த கணக்கை ஜனங்கள் முன்பாக ஒப்புவிப்பதற்கென சவுலின் முடிசூட்டு விழாவை தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஊழியக்காரனாக சாமுவேல் அந்த ஜனத்திற்கு பிரதானமான நியாயாதிபதி ஸ்தானத்தை வகுத்தார். ஆனால் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டதின் காரணமாக அரசியல் சம்பந்தமான செல்வாக்கு செலுத்துவதிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் தீர்க்கதரிசியான சாமுவேல் விடுவிக்கப்பட்டார். பரிதானமாக, லஞ்சமாக, அதாவது ஏதேனும் விதத்தில் ஜனங்கள் தொடர்ச்சியான காரியத்தில் தான் எடுத்த முடிவு அல்லது செலுத்தின தீர்ப்புக்கு மேல் செல்வாக்கு கொள்ளும் விதத்தில் தான் ஜனங்களிடத்தில் எதையாகிலும் வாங்கியுள்ளாரா அல்லது இல்லையா என்று சொல்லும்படிக்கு சாமுவேல் அனைத்து ஜனங்களிடமும் கேட்டார். சாமுவேல் உண்மையுள்ளவராக காணப்பட்டார் என்று ஜனங்கள் ஏகமாய் கூறினார்கள். பின்னர் தனக்கு எதிராக எதிர்காலத்தில் எப்போதாவது ஒரு வேளை ஏதேனும் சொல்லப்படாதபடிக்கு ஜனங்கள் கொடுத்த இந்த சாட்சிக்கு ராஜாவும் சர்வ வல்லமையுள்ள தேவனும் சாட்சியாய் இருக்கின்றார்கள் என்றும் சாமுவேல் கூறினார். தைரியத்திற்கும் மற்றும் தேவனிடத்திலும் ஜனங்களிடத்திலுமான உண்மைக்கு மோசே மற்றும் சாமுவேலின் ஆட்சி திறமையானது மேன்மையான உதாரணங்களாக வரலாற்றின் பக்கங்களில் காணப்படுகின்றது. இந்த சுவிசேஷ யுகத்திலுள்ள தேவனுடைய பரிசுத்தவான்களில் மிக சொற்பமானவர்களே ஒருவேளை விசேஷித்த அரசியல் செல்வாக்குள்ள ஸ்தானங்களில் காணப்பட்டிருந்தாலும் அல்லது காணப்பட்டு வந்தாலும் கூட இங்கு முன்வைக்கப்பட்டுள்ள கொள்கையானது அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் காணப்படும் தேவனுடைய பரிசுத்தவான்கள் அனைவராலும் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இதே கொள்கை வீட்டிலும் குடும்பத்திலும் கூட பொருந்துகின்றது. ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய குடும்பத்தை கையாளும் காரியத்தில் உள்ள மேன்மை தாங்கின தன்மை மற்றும் உயர்ந்த குணம் தொடர்புடைய விஷயத்தில் சாமுவேலை போன்று தனது குடும்பத்தாரின் கவனத்தை கவர முடிகின்றவராக காணப்பட வேண்டும். தகப்பன் எவ்விதத்திலும் சுயத்தை நாடுகிறவராக இல்லை என்றும் அவர் ஒரு கணவனுக்குரிய ஒரு தகப்பனுக்குரிய தனது பொறுப்பில் உண்மையுள்ளவராயிருந்து தெய்வீக ஏற்பாட்டின்படி தனக்குரியதாய் காணப்படும் பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் ஞானமாய் பயன்படுத்துவதற்கென நாடுபவராய் காணப்படுகின்றார் என்றும் தனது பொறுப்பின் கீழ் இருப்பவர்களை பராமரிக்கின்றார் என்றும் குடும்பத்தாரின் நலனுக்காக போதுமான அளவுக்கு தனது ஜீவியத்தை செலவிடுகிறார் என்றும் ஒருபோதும் குடும்பத்தாரின் நன்மைகளுக்கு எதிராக அவர் செயல்படுவதில்லை என்றும் தகப்பனை குறித்து குடும்பத்தார் சாட்சி சொல்வதற்கு முடிகிறவர்களாக காணப்பட வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தாயாரும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் கூட தங்களது உண்மைத்தன்மையை தங்களது நேர்மைத்தன்மையை குறித்து தங்களது குடும்பத்தின் அங்கத்தினர்கள் சாட்சி பகரத்தக்க நிலைமையில் காணப்பட வேண்டும். குடும்பத்திற்கு உண்மையாய் இருப்பவர்தான் பெரிய குடும்பமாக காணப்படும் தனது தேசத்தாருக்கு நேர்மையாய் காணப்பட முடியும். சாமுவேலுக்கு குமாரர்கள் காணப்பட்டாலும் கூட அவர் தனது குமாரர்களை அரசியல் பதவிகளில் அமர்த்த நாடவில்லை. இஸ்ரேலின் நலனுக்கடுத்த விஷயங்களில் சாமுவேல் காண்பித்த உண்மை என்பது தேவனிடத்தில் அவர் கொண்டிருந்த உண்மையை குறிக்கின்றதாக இருக்கின்றது. இப்படியாகவே தேவனுடைய ஜனங்கள் விஷயத்திலும் உள்ளது. தேவனுடைய ஜனங்கள் தங்களது சொந்த குடும்பத்தாருக்கு பணிவிடைகள் செய்யும் விஷயத்தில் மாத்திரம் இல்லாமல் எல்லாவற்றிலும் தங்களுடைய சொந்த கணிப்பை நம்பாதவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்கள் பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாட வேண்டும், அதாவது ஜபம் பண்ண வேண்டும், வேத வாக்கியங்களின் போதனைகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆமேன்.